ஸோ ஃபைனலி பிக் பாஸ் வீட்டை விட்டு மொதல் எலிமினேஷன் சீசன் 8ல நடந்திருக்கு. அது யாருன்னா ஸோ ஃபேட்மேன் ரவீந்தரன் அவர்கள். ஸோ அவர் குறிப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனார். குறிப்பாக வெள்ளிக்கிழமை லைவில் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்கார். அதை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஸோ கிட்டத்தட்ட டேஞ்சர் ஜோனில் மூணு பேர் இருந்திருக்காங்க அப்படின்றதான் தகவல். ரொம்ப க்ளோஸாக இருந்தது அருண் மற்றும் ரவீந்தர் தான். இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வெளியே போனோம் அப்படின்ற நிலையில் ஸோ ரவீந்தரை கேம்லேருந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி டீம் டிசைட் பண்ணி ரவீந்தரை இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே ஏற்றிருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான தகவல். ஓகே, ஸோ இதில் ரவீந்தர் எலிமினேஷனுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு நிறைய சோஷியல் மீடியாலலாம். இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன், இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்த வண்ணமே இருக்குது. ஏன்னா அந்த ஷோக்காக அந்த மனுஷன் இந்த ஷோ இந்த ஒரு வாரம் அவர் கையில் தான் இருந்துச்சு, அவரால் தான் இந்த ஷோவே இவ்வளோ தூரம் நடந்துச்சு அப்படின்ற டாக்ஸ் எல்லாமே போகுது. ஐ டெஃபினெட்லி அக்ரி ஆன் தட் பாயிண்ட். ஏன்னா நானும் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு அவர் எலிமினேட் ஆகக்கூடாதுன்றதான் என்னோட ஒப்பீனியனும். ஒரு ஷோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, கேமோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, அவர் இந்த ஷோக்கு தேவை அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதில் 1% கூட நான் டவுட் பண்ணல. ஏன்னா இந்த ஒரு வாரம் அந்த டே அந்த உள்ளே போன நைட்லேருந்து கேர்ள்ஸை எப்படி வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஜாக்லின் அதுக்கப்புறம் ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் இவரோட இன்புட்டால் தான் விஜய் விஷாலாக இருக்கட்டும், ரஞ்சித்தாக இருக்கட்டும், ஏன் சச்சினாவோட எலிமினேஷன் நடந்ததாக இருக்கட்டும், எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் வெளியே திறந்ததாக இருக்கட்டும், ஒன்றா அந்த டே ஒன்று நைட்டு போனதுலேருந்து ஸோ இப்போ வெளியேற நாள் வரையும் கேம் 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 கேமுக்காகவே முழுசாக அந்த மனுஷன் இறங்கி விளையாடியிருக்கான். அதில் குறிப்பாக 15 வருஷமாக ஓடாத கால் கூட அந்த கேமுக்காக ஓடி இருக்கு அப்படின்னும்போது வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா கேமுக்காக தன்னுடைய முழுசையும் கொடுத்த ஒரு நபர் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போகும்போது யாருக்காக இருந்தாலும் மனம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க கேமுக்காக ப்ளே பண்ணார். அது வந்து எய்தர் நெகட்டிவாக ஆர் பாசிட்டிவ் பண்ண தப்புகள்லாம் இருக்குது, அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. ஓகே, ஐ வில் ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். பட் கேமுக்காக இவ்வளோ பண்ண நபர் அந்த வீட்டை விட்டு வெளியேற போகிறது நமக்கும் ஒரு விதமான கஷ்டம் இருக்கு. ஏன்னா ரிவியூவர் கேட்டகரியிலேருந்து போன மனுஷன், இன்னொரு பக்கம் அவர் வெளியேறி அந்த கண் கலங்குற நொடி வந்து எனக்கும் ஒரு பக்கம் ஹர்ட் ஆகுது, ஃபீல் ஆகுது, அதான் என்னால் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸோ நடக்கணும் அப்படின்றது இருக்குது, நடந்திருக்கு. ஸோ இதில் மக்கள் எல்லாருமே அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட்டு ஸோ அந்த ஓட்டிங்கில் லீஸ்ட்டாக தான் இருந்தார். அந்த ஓட்டிங் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸு, அந்த எழுத்தால் அவர் எப்படி இந்த மாதிரி விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவரை கொஞ்சம் பார்த்து எடுத்துருக்க மாட்டாங்களா, இதனால் பிக் பாஸ் டீமுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன், அவர் தான் கண்டென்ட் கொடுத்தார், அவர் எப்படி வெளியேற்றலாம், அவரெல்லாம் வெளியேற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ரவீந்தருக்கு சார்பாக சில பேர்லாம் வந்து உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ட் தான், ஏன்னா கண்டென்ட் கொடுத்த நபரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சினா அடுத்து என்ன கண்டென்ட் வரும், என்ன நடக்கும், ஒன்றுமே இருக்காது, சிம்பிளி வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அந்த கேட்டகரியில் எனக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, நானும் அந்த பாயிண்டில் அக்ரி பண்ணுறேன். ஓகே, இது ரெண்டு. மூணாவது என்ன ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரவீந்தர் இருந்தால் அந்த கேமில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் பண்ண முடியாது, பிக் பாஸ் டீமால் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரவீந்தர் இருந்தால் அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவான கேம்ஸு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவரால் போய் விளையாட முடியாதுங்க, அவரால் எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் யதார்த்தம். அதனால் வந்து அவர் கேமில் இருந்தால் வெறும் டாக்கெட்டிவ் டாஸ்க் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம பேசுகிற டாஸ்க்கே கொடுத்துருந்தா மக்களுக்கு போர் அடிச்சிடும். இப்போ மக்களாக நம்ம பிக் பாஸ் டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சுனா, ஃபிசிக்கல் டாஸ்க்கே கொடுக்காம வெறும் பேசுகிற டாஸ்க்கே கொடுத்துருந்தா ஷோவோட டிஆர்பி ஏறாது, அடுத்த லெவலுக்கு போக முடியாது, மொதல் வாரமே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த நிலமையில் ஸோ அவர் கால் அடிபட்டு கொஞ்சம் ஓடனதுக்கே இந்த நிலைமை ஆகுதுன்னா, இன்னும் அக்ரெஷனான கேம்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற காரணத்தால் தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு டாக்ஸுமே போயிட்டுருக்கு. ஸோ அது என்னமோ உண்மைதான், அப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாலுமே ஸோ இந்த இவர் இருந்தால் வீட்டுக்குள்ளே ஃபிசிக்கல் கேம்ஸ் வைக்க முடியாது அப்படின்றதான் உண்மை. இப்போ வந்து நீ நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவர் இந்த ஷோக்கு தேவை, நீ தானே வக்கனையாக பேசினேன் அப்படின்னு என்னை கேட்குறவங்களுக்கு புரியுது. எனக்கு இந்த மாதிரி விஷயத்த நானும் சொன்னேன், ஃபிசிக்கல் மட்டும் இல்லை மென்டல் கேம் இருந்தால் போதும்ட்டு. பட் என்ன, அவர் தாக்கு பிடிப்பார்னு நான் நினச்சேன், ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு, அவருடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் லைவில் வந்து வெள்ளிக்கிழமை காலையும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல, நைட்டு சாப்பிட்டாரான்னு தெரில. இந்த ரெண்டு நிகழ்வுகள் வேறு நடந்திருக்கா. சாட்டர்டே எபிசோட்லேயுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் டவுன் மூமெண்ட்டாக நடந்திருக்கு. ஒன்று, அவருக்கு ஒரு சாதகமாக அந்த குறும்படம் போடலைன்னா கூட ரவீந்திரன் சார் மேலே நியாயம் இருக்குது, அவர் உண்மையை தான் பேசியிருக்காருன்ற ஒரு தீர்ப்பு அவருக்கு சாதகமாக கிடச்சிருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு நாள் அவர் பட்ட மன கஷ்டம் அவரை மென்டலி ரொம்ப டவுன் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு ஸோ அந்த பிராங்குக்காக அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ நார்மலாக சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி மீனிங்கில் சொன்னாங்களே.
ஸோ அது அவர் வந்து இது டீப்பாக ஹர்ட் ஆகிடுச்சு, அதை வந்து நான் ஃபேக்காக இருக்கேன் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு அதை மனசளவில் ரொம்ப காயப்படுத்திடுச்சு அந்த ஒரு வார்த்தை. ஸோ கம்ப்ளீட்டாக அவரை பிரேக் டவுன் பண்ணி ரொம்ப எமோஷ்னல் செக்மெண்ட்டுக்கு அவர் தள்ளிட்டு மன உளைச்சலில் தான் இருந்தார். ஸோ அவர் அழுகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாக தாங்க இருந்தது. ஸோ யதார்த்தமாக இருந்தாலுமே அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, பட் அதை உண்மையாக இருந்தார்ல, ஏன்னா அந்த அடிப்பட்டது இது பண்ணது நமக்கு தெரியும், நான் பார்த்தேன் லைவில். இன்னொரு பக்கம் அதுக்காக பாய்ஸ் எவ்வளோ கேர் பண்ணாங்கன்னு தெரியும், அந்த வலியும் வேதனையும் அவருக்கு தான் தெரியுமே தவிர்த்து அவங்க சொல்கிறது உண்மையாகிறாது, ஏன்னா அந்த வலியோடு இருக்கிறவருக்கு தான் புரியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இப்படி சொன்னது அவர் தப்பாக கன்வே ஆகி, ஸோ அவங்க இன்டென்ஷனாக சொல்லலை அது புரியுது, பட் அதை வேறு மாதிரி இங்கே ரியாக்ஷன் ஆகிட்டு ரெண்டு பேருமே எமோஷனல் ஆன செக்மெண்ட்டில் ரொம்ப பிரேக் டவுன் மூமெண்ட்டாக இருந்தது ஃபேட்மேனை பொறுத்த வரையும். ஸோ எனக்கு அவர் வெளியானதில் மிகப்பெரிய வருத்தம், இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் கேமா அவருடைய ஹெல்த்தா அப்படின்றது பார்க்கும்போது பிக் பாஸ் டீமுக்கு அவருடைய ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இவரை வச்சு அடுத்துட்டு போயிட்டு அவருக்கு பெருசாக எதுவும் ஆகாமல் இருந்தால் போதும் அந்த கேட்டகரியில் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்ததுக்காக ஸோ கடைசி நிமிடம் வரையும் அவர் மூச்சு, ஐ மீன் இந்த வீட்டில் இருக்கிற வரையும் கேம் 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 அப்படின்றதுக்காகவே விளையாடி இருக்காங்க. ஏன் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சொல்கிறேனே, ஸோ ஃப்ரைடே லைவில் வந்து என்ன சொன்னார்னா, இந்த பிக் பாஸ் வீடு இந்த வாரம் ஓகே, இந்த வாரம் வீட்டில் இருந்தால் ஓகே, ஒருவேளை இந்த வாரத்தோடு நான் எலிமினேட் ஆகிட்டேன்னா திரும்ப எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் கூப்பிட்டானா நான் வரமாட்டேன், வாய்ப்பே கிடையாது, ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். அதுதான் இந்த பிக் பாஸோட கேமே, அதுதான் வெளியே போயிட்டு நான் ஷோவெல்லாம் பார்ப்பேன், பார்த்துட்டு இந்த கேமை விளையாடு வந்தால் நல்லா இருக்காது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, நான் கேமை பார்க்காம விளையாடுறது தான் ஒரு கேம், கேமை பார்த்துட்டு விளையாடுறது ஒரு கேமே கிடையாது அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒரு நியமனம் செட் பண்ணி அதுவும் ஒரு ரூல்ஸை செட் பண்ணி விளையாடுற ரீதி எத்தனை பேருக்கு வரும்னு சொல்லுங்க. இப்போ வெளியே போயிட்டு வரணும், அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி விளையாடணும், நான் கேமை பார்த்தாம விளையாடினா தான் கேம் கேமாக இருக்கும், பார்த்துட்டு விளையாடனா கேமே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு, வெளியே போனால் நான் திரும்ப உள்ளே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ அது வேற மாதிரி என்னதான் இருந்தாலும் கெத்தா கெத்தா பேசிட்டு மேனேஜ் பண்ணுறாருல. இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, இன்னைக்கு எபிசோட்லையும் அவர் ஹைலைட் பண்ணார், சார் என்னோட கேமை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வாரமும் எலிமினேஷன் தான் சார், அந்த ஒவ்வொரு வாரத்தையும் நான் இலக்காக வச்சு தான் சார் விளையாடினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதான் சொல்கிறேனே, அந்த அளவுக்கு இந்த ஷோவுக்காக பிக் பாஸுக்காக எல்லாத்தையுமே கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அந்த 15 வருஷமாக ஓடாத காலே ஓடி இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த ஷோ மேலே அவர் ரசிச்சிருக்கார், அந்த ஷோவை பார்த்துருக்கார் அப்படின்றது பார்க்க முடியுது. எனிவே என்ன பண்ணுறது, ஸோ சில விஷயங்கள் நடக்க வேண்டியது இருந்தால் அது நடந்து தான் ஆகும். ஸோ எனிவே சார், இதுக்கப்புறம் அடுத்து வெளியே போயிட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூ பயணத்தை தொடங்குங்க அப்படின்றது தான் பார்க்க முடியும். ஆனால் ரிவ்யூவும் பண்ண முடியாது, நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுவாரா வெளியே போய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட கம்மி. வெளியே போயிட்டு அவருக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியே போயிட்டதுக்கப்புறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரோட இன்டர்வியூ புதன்கிழமை வரும், புதன்கிழமை அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் புதன்கிழமை ஹாட் ஸ்டார் இன்டர்வியூ கொடுத்துட்டு, ஸோ பாப்புலர் யூடியூப் சேனல்லேருந்து வந்து பல கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு பல பதில்களும் சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி ரிவ்யூ பண்ணுறதுக்கு இது விஜய் டிவி தரப்புலேருந்து மேபி அவருக்கு இது கொடுத்தா பண்ணுவார், அப்படி கொடுக்கலனா அவர் ரிவ்யூ பண்ணக்கூடாது, 1 இயருக்கு அந்த ரிவ்யூ இந்த இது எதுவுமே கான்ட்ராக்ட் ப்ரீச் ஆகக்கூடாதுன்றதுக்காக ரிவ்யூ எதுவுமே பண்ண மாட்டார். ஸோ ஜஸ்ட் அவர் ஷோ பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணலாமே தவிர்த்து ரிவ்யூ பண்ணால் சில ப்ராப்ளங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் வெளியே போனதால் கேமில் பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா டெஃபினெட்லி மாற்றங்கள் இருக்குது, எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. ஏன்னா இந்த ஆண்கள் தரப்புலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றத அழைக்கப்படுவர் அவர் தான், இந்த ஒரு வாரம் கேமே அவரை பேஸ் பண்ணி தான் நடந்தது டே 1லேருந்து. ஸோ இப்போ அவர் இல்லைன்னா டிசிஷன் வைஸும் சரி, பெண்களை லாக் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வைஸுமே சரி, முழுக்க முழுக்க அவர் வகுத்த ஸ்ட்ராட்டஜியில் தான் பெண்கள் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த நபர் இல்லைன்னா பெண்களோட கை ஓங்கி பயங்கரமான கேம் பிளே இருக்கும், பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஆண்கள் அப்படியே வந்து போட்டு அடி வாங்க போகிறார் அப்படின்ற அடி வாங்கப்படுவார்கள் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆண்கள் வந்து மறைஞ்சு நின்று விளையாடுறாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறாங்கன்றது விஜய் சேதுபதியே சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் பெண்கள் வந்து இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடாக இருந்தாலுமே இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஆண்கள் முத்துக்குமார் தீபக் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் கம் அவுட் ஆகிட்டு இந்த கேமை ப்ளே பண்ணுவாங்களா, ஐஸை பிரேக் டவுன் பண்ணி வெளியே வருவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ரவீந்தர் வெளியே போனது பிக் பாஸ் ஷோக்கும் நஷ்டம், ஆண்களுக்கும் நஷ்டம், எங்களை மாதிரி ரிவ்யூவருக்கும் நஷ்டம் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அவர் இல்லாததால் எப்படி கண்டென்ட்லாம் வரப்போகிறது அப்படின்றது நாங்களே யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆண்கள்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஒன்றும் பண்ணுறதில்ல, கண்டனே கொடுக்குறதில்ல, கண்டென்ட் வரணும்னா பிக் பாஸ் எதனா பண்ணணும், அதை பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன, ஃபேட்மேனோட எவிக்ஷனை பற்றி உங்களோட ஜெனியூனான ஒப்பீனியனை சொல்லிடுங்க, அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலுமே சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. பாய் கைஸ்.